மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2016 ஒன்று நடந்திருக்கு. அதில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த மாடல் நிச்சயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாடல் ப்ராப்ளம் நிறைய நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் கொண்டு வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா புரியும். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு பிரிச்சுட்டேன். பார்ட் ஒன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது, ஒரு 50 பேஜஸ் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். டைம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு 50 பேஜஸ் எமர்ஜென்சியாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்குது. பார்ட் டூ போய்கிட்டு இருக்கு, அதையும் ஃபில்டர் பண்ணி ஒரு 100 பக்கத்தை தாண்டக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அது பண்ணிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க 8078484541 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் பண்ணி போஸ்டில் அனுப்பி விட்டுருவாங்க. அதே போல் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் டிஎன் செட்டுக்கு அவைலபிளாக இருக்கோ வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வேணுன்றதை நீங்கள் வந்து வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே போல் சார், எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை, ஏதாவது இப்போதைக்கே படிக்கிறதுக்காக அந்த 1174 ஒன் மார்க் அடங்கிய புக்லெட் சொன்னீங்களே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, பட் நல்லா புரிஞ்சிட்டு படிக்கணும். சீக்கிரமாக படிக்கணும், வேக வேகமாக படிக்கணுன்றதுக்காக மனப்படம் பண்ணிடக்கூடாது. மனப்படம் பண்ணிவிட்டு அது படிக்காமலே விட்டுடலாம். ஸோ புரிஞ்சிட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ இந்த புக்கு தான் அது பாருங்கள், இதுதான் அந்த புக்கு, ஒன் மார்க் புக்கு, கம்ப்ளீட்டாக டிஎன் செட்டுக்காகவே ரெடி பண்ணது, சரிங்களா? 1174 இருக்கும் இதில். ஓகே, இதுதான் அது, நல்லா ஒர்த்தாக இருக்கும். இப்போ இதுதான் மேக்ஸிமம் வந்து வாங்கி படிக்கிறீங்க. இதே போல் இன்னும் இந்த சொல்யூஷன் போடுறோம் இல்லையா, இந்த புக்லெட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க. சொல்யூஷன் புக்லெட்டும் அவைலபிளாக இருக்குது, கம்ப்ளீட்டாக அந்தமாதிரி புக்காகவே போட்டுட்டோம். சொல்யூஷன் போட்டதை கம்ப்ளீட்டாக லைனாக அடுக்கி ஒரு புக்லெட்டாக போட்டோம். ஸோ உங்களுக்கு இதுவும் வந்து இனிமேல் போஸ்ட்லேயே வந்துடும், நல்லா புரியும், டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நல்லா புரியும். இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இமிடியட்டாக நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கரெக்டான பிளேஸ் எந்த இடம் உங்களுக்கு புரியலையோ அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கோம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது டஃப்பானதுக்கு நம்ம முதல்ல பண்ணிவிட்டு கையில் உங்கள் கையில் கொடுத்துடலாம் தான் இந்த வேலை. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப சால்வ் பண்ண முடியாமல் டஃப்பானதுன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதை முதல்ல எடுத்து பண்ணியிருக்கோம். பெரிய உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து அல்ஜிப்ரா வச்சுருப்பேன். அல்ஜிப்ரா முடிஞ்சதும் காம்ப்ளெக்ஸ் தொடரும். காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சதும் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ஸ்டார்ட்டு, அப்புறம் டோபாலஜி, இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் மட்டும் இருக்கும். அப்புறம் தியரி பார்ட் கொஸ்டின்ஸும் வச்சுருக்கோம், தியரியும் இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸும் இருக்கும். பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் ஏன் அதை எடுத்திருக்காங்கன்னா அது இங்கே தேவை, அந்த புரிதல் முதல்ல வேணும்னா அதை முதல்ல சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார்ட்டும் இருக்கும், ஸ்டார்ட்டு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி இயர் போட்டிருப்பேன். ஒரு சிலது ஓனாக நானும் கொடுத்துருப்பேன், இயர் இல்லாததெல்லாம் ஓனாக நானாக கொடுத்தது. 2012 டிஎன் 2012 கேட்டது, இன்னுமே தெளிவாக அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து டிஎன் 2017 கேட்டது, அந்த மாதிரி சொல்லிவிட்டு சொல்லியிருப்பேன், நல்லா புரியும். ஸோ இது ஒரு புக்காக போட்டு அதையும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டுருக்கு. இது வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம், இந்த ஒன் மார்க் புக்கும் வாங்கி படிக்கலாம். அப்புறம் இந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து பொறுக்கி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிறது அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சிடணும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், பட் அவ்வளோ ஒர்த்தானதாக எடுத்திருப்பேன்.
இதை விடவே கூடாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன், இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன்னா ரெண்டு எக்ஸசைஸ் மூணு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இப்போ மேலே சொன்ன இந்த ப்ராப்ளமுக்கு எக்ஸசைஸ் கீழே ஒரு மூணு இருக்கும். ஓகே, நிறைய கொடுக்க வேண்டாம், இம்பார்ட்டன்ட் பார்த்து இதெல்லாம் மிஸ் பண்ண, கான்செப்ட் புரிஞ்சிடணும், அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ், சும்மா தேவையில்லாத எக்ஸசைஸ்லாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக எது வரைக்கும் முடிச்சிருக்கேன் அதை அப்படின்னா, லெஜெண்டரி கண்டிஷன், லெஜெண்டரி கண்டிஷன், பவுண்ட்ரி வெயிஸ்டாஸ் ஃபங்க்ஷன், லெஜெண்டரி கண்டிஷன், பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பாருங்க, சால்வ் பை பிபிபி, பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துட்டு அந்த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு சொல்யூஷன் இது போட்டிருப்பேன். இந்த மாடலும் நீங்கள் பார்ப்பீங்க, இதில் இருக்குது உள்ள. ஸோ கம்மி பேஜ் இருக்க மாதிரி இருக்கும், பட் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவைலபிள் டிஎன் செட் மெட்டீரியல்ஸ். இல்லை சார், நீங்கள் ஃபுல் செட்டு கொடுங்க, என்னென்ன செட்லாம் அவைலபிளாக இருக்குது அதை கொடுங்க, நான் தேவையானது வாங்கிக்கிறேன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மெட்டீரியல் டீட்டெயில்ஸு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம். ஓகே சரி, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபங்க்ஷனல், இது இது ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டாங்க வித் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸோடு இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனலோடைய எக்ஸ்ட்ரீமல் நம்ம ஒன்று கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இந்த வீடியோவுடைய லிங்க்கு, அதாவது இதுக்கு இதே மாடல் ப்ராப்ளம் ஏற்கனவே போட்ட அந்த வீடியோவுடைய லிங்க்கு கொண்டு வந்து இந்த வீடியோவில் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் ஃபங்க்ஷனல் இது தான். பொதுவாகவே ஃபங்க்ஷனலை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஐ ஆஃப் yx இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் ஒன் டு எக்ஸ் டூ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் இன்ட்டு டிஎக்ஸ், வேர் ஒய் ஆஃப் எக்ஸ் ஒன், y of x1 is equal to y1, y of x2 equal to y2, right? இதான் வந்து பொதுவாக வந்து ஒரு ஃபங்க்ஷனலை இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனல் i of yx is equal to, இப்படி தான் நோட்டேட் பண்ணுவாங்க ஃபங்க்ஷனலை. நமக்கு கொடுத்துருக்கிற க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது ஜீரோ டு இன்டெக்ரல் ஜீரோ டு ஒன், இன்டெக்ரல் ஜீரோ டு ஒன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் into dx with boundary conditions y of 0 equal to 0, y of 1 equal to 1. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு கேபிட்டல் எஃப் என்னன்றது தெரிஞ்சிடும் ரைட். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் ரைட். இப்போது இதிலிருந்து ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கு பாருங்கள், அதுதாங்க எக்ஸ்ட்ரீமல். எக்ஸ்ட்ரீமல்னால் என்னென்னு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவில் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். அதை பார்த்துட்டு இதை பார்க்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். இப்போ அந்த ஒய் ஆஃப் எக்ஸ்க்கு இருக்குல்ல எக்ஸ்ட்ரீமல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிலர் ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஆயிலர் ஈக்குவேஷன்ஸ் மொத்தம் மூணு இருக்குது, அதில் ஒன்று இப்போ யூஸ் பண்ணுறேன், ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன். இந்த மூணு ஈக்குவேஷனும் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், நிலைமைக்கு ஏற்றவாறு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் தான் டிசைட் பண்ணுது எந்த ஆயிலர் ஈக்குவேஷன் எடுத்தால் முடியுதுன்னு. இப்போ இங்கே வந்து ஆயிலர் ஈக்குவேஷன் டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ ரைட். இப்போது டோ எஃப் பை டோ ஒய்யும் டோ எஃப் பை டோ ஒய் டேஷும் முதல்ல கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் டோ இருக்கு பாருங்கள், இப்போ டோ எஃப் பை டோ ஒய் வேணும். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன அர்த்தம், எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. ஸோ உங்கள் ஒய்யை தவிர மற்ற எல்லா வேரியபிளையும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும் இல்லையா. அப்போ இதுதான் எஃப், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா டூ ஒய் வருமா, ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய், எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோ எஃப் பை டோ ஒய், இது ஜீரோ ஆகிடும். ஓகே, ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக வேறு வேரியபிள் ஜீரோ ஆகிடும் இல்லையா. இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே நடக்குது. ஓகே, அடுத்தது டோ எஃப் பை டோ ஒய் டேஷ், டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். இப்போது எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் பண்ணணும். அப்போ பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடும், இது அவுட் ஆகிடும் ஜீரோ ஆகிடும். ஒய் டேஷை பண்ணும்போது டூ ஒய் டேஷ். ஓகே, இந்த டூ ஃப்ரண்ட்டில் வந்துடும், அதாவது எக்ஸ் பார் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், ஞாபகம் இருக்குங்களா, அதாங்க நடக்குது.
இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் டேஷ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது, அவ்வளோதான். இந்த டிஃபரன்ஷியேஷனாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், ஃப்ரம் ஒன் டோ எஃப் பை டோ ஒய் டூ ஒய் டூ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டூ ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷோட வேல்யூ டூ ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ, ரைட். இந்த டூ ஒய் அப்படி இருக்கட்டும், மைனஸ் இப்போது இந்த டூ அப்படி இருக்கட்டும், இது பாசிபிள் டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. இது வந்து ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ், ஏன்னா ஒய் டேஷ்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இந்த ஒய் டேஷோட என்ற ஃபங்க்ஷன் வந்து வேரியபிள் எக்ஸில் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணியானோம். இங்கே பாசிபிள் டிஃபரன்ஷியேஷன் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எக்ஸில் ஒய் டேஷ்ன்றது எக்ஸில் அமைஞ்சிருக்குன்றதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ஓகே ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது இதை மைனஸால் மட்டும் பண்ணிவிட்டு ஒய் டபுள் டேஷை பாசிட்டிவ் ஆகிக்கலாம். முதல்ல டூவால் டிவைட் பண்ணிடுங்க, ஒய் மைனஸ் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. டூவால் டிவைட் பண்ணியாச்சு. இப்போது ஜஸ்ட் மைனஸால் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் பாசிட்டிவ் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் எழுதிக்கோங்க. ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, ஓடி. இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்கள்ல. சரி, இதிலிருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், டி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதிலிருந்து இங்கே எம் ஸ்கொயர் கூட போடுவோம், நம்ம பி ஸ்கொயர்னு கூட சில நொட்டேஷன்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சிலரி ஈக்குவேஷனில் நம்ம இதிலிருந்து எழுதும்போது இப்படி எழுதுவோம். சரி, இப்போது டி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், இந்த ப்ளஸ் ஒன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து அந்த மைனஸ் ஒன்று அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஆகிடுது. ஸோ டி என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் வரும். ஓகே, இப்போது டிஸ்டிங்க்டாக இருக்குது, ரெண்டு வேல்யூஸ் கிடைக்குது, அது ரெண்டும் டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னா, அப்போ இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி வரும், சிஎஃப் ஈக்குவல் டு ஏஇ பவர் லேம்டா ஒன் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் லேம்டா டூ எக்ஸ், ரைட். இங்கே லேம்டா ஒன்று லேம்டா டூ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கோம். ஒரு வேல்யூ லேம்டா ஒன் வந்து மைனஸ் ஒன்று, லேம்டா டூ வந்து ப்ளஸ் ஒன்று, ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூன்னு கூட எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நோட்டேஷன் நீங்கள் கொடுக்குறது தான். பட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இதுதான். ஓகே சரிங்க சார், சப்போஸ் ரெண்டு வந்தது சேமாக வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் லேம்டா எக்ஸ், அந்த சேமாக வந்த அந்த வேல்யூ தான் லேம்டா, ஏபிங்க கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே சரிங்க சார், இப்போ வந்தது டிஸ்டிங்க்டாக வந்துடுச்சு, சேமாக வந்தால் இது. இப்போது காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்தால் என்ன பண்ணுறது சொல்யூஷன், அதுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. பாருங்கள், இ பவர் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் எழுதுறது சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம், இ பவர் ஏஎக்ஸ் ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ். ஓகே, இந்த ஏன்றது ரியல் பார்ட்டு, பின்றது இமேஜினரி பார்ட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூவில் கிடச்சிருக்கிற நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்தால் அதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும் இல்லையா, அது ஏ தான் ரியல் பார்ட்டு, பி தான் இமேஜினரி பார்ட்டு. இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே டிஸ்டிங்க்ட் ரெண்டும். ஓகே, அதனால் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைனலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு ஏஇ பவர் மைனஸ் ஒன் எக்ஸ் லேம்டா ஒன் வந்து மைனஸ் ஒன் எடுத்திருக்கேன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் லேம்டா டூ எக்ஸ் லேம்டா டூ ஒன்று ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஓடியில் இந்த ரைட் சைடு என்ட்ரி எதுவும் இல்லை, ஜீரோ. அதனால் பிஐ பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து நமக்கு ஜீரோ ஆகிடும். சப்போஸ் இருந்தால் நமக்கு பண்ணணும், நிறைய டைப்ஸ் இருக்குதுல்ல இல்லையா. இங்கே வர டேர்ம் பொறுத்து இந்த பிஐ மாறும், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அது ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ பிஐ ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ ஒய் என்ன ஜென்ரல் சொல்யூஷன், ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. இதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா நமக்கு. அப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பிஐ ஜீரோ ஆகிடுச்சு, அப்போ சிஎஃப் மட்டும்தான், இதுதான் சிஎஃப். அப்போ ஏஇ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் எக்ஸ், ரைட், ப்ளஸ் ஜீரோ அதை போடல, இது ஒய் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஈக்குவேஷன் டூ வேணால் வச்சுக்கோங்க, இதோட முடியல இது, ஏன்னா இன் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவும் ஃபஸ்ட்டு பாருங்கள்,
y of 0 0 y of 1 1, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏபியை, அதான் வேலையை. இந்த மாதிரி பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறது எதுக்கு, அந்த கான்ஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண தான், அதுதான் ஜென்ரலாக கொடுப்பாங்க. இப்போ ஒய் ஆஃப் ஜீரோன்னு கொடுக்கும்போது 0 ஆகிடும், ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் எடுத்தெல்லாம் 0 கொடுத்தீங்கன்னா ae0 - 0 0 ப்ளஸ் be0. ஸோ டோட்டலாக 0 = e0 1, இங்கே e0 1, 1 × ae ப்ளஸ் b × 1 b. அப்போ a + b = 0 வருது. அப்போ a என்ன வரும், இந்த b இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க, மைனஸ் b வரும், a வந்து மைனஸ் b. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y(1) = 1 இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து 1 கொடுக்குறேன், y(1) கொடுத்தா 1, இங்கெல்லாம் 1 1. ஸோ 1 = இது வந்து எங்கேருந்து 2 இம்ப்ளைஸ், ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து இதை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 1 = ae−1x, ஸோ மைனஸ் x ப்ளஸ் be·x 1 கொடுக்குறேன். ஸோ டைரெக்டாக இந்த இடம் 1 வந்துடுது, −1, அடுத்தது be·1. ஓகே, இப்படி ஆகிடுது. அப்போது 1 = ae−1 ப்ளஸ் பி வந்து இந்த மைனஸ் இந்த பக்கம் கூட எழுதிக்கலாம். ஸோ −a ஒரே அடி எழுதிட்டு இங்கேருந்து பாருங்கள், b = −a, இப்படி கூட எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ பி இருக்க இடத்துல −a போட்டுடுறேன், e·+1. ஓகே, இப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஏ காமன் அவுட் பண்ணிடலாம், 1 = a·e−1 −e·+1, இப்படி எழுதிக்கலாம் ரைட். ஸோ ஒன்று ஒன்றா நான் செஞ்சிட்டே வரேன். இப்போ இதிலேருந்து ஏ என்ன வரும், திஸ் இம்ப்ளைஸ் a = இது இங்கே டிவைடாக கொண்டு வந்துடலாம், a = 1 / e·−1 −e·+1, இப்படி ஆகிடும். ஓகே, ஸோ இது ஏ டம்னா b என்ன வரும், b கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், b கிடச்சிரும். ஸோ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். வேல்யூஸை வந்து ஜஸ்ட் கொண்டு வந்து அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் அந்த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த அன்னோன்லாம் எடுக்கிறேன். இப்போ எனக்கு b வேணும், ஸோ ஏ வேல்யூ கொண்டு வந்து இங்கே வந்து போட்டோம்னா b கிடச்சிரும். ஸோ b = −a. இப்போது b = −a வேல்யூ ஆக்சுவலாக என்ன, ஏ தோற்க பாருங்கள், இதுதான். ஸோ அப்படியே 1 / e·-1 −e·1 ரைட். அப்போ b எப்படியும் எழுதிக்கலாம், இந்த மைனஸ் கொண்டு வந்து உள்ளே மட்டும் பண்ணிட்டோம்னா டினாமினேட்டர் கொடுத்து e·+1 பாசிட்டிவ் ஐட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும், e·-1 பேக்கில் போயிடும். ஜஸ்ட் மைனஸ் கொண்டு வந்து கீழே கொடுத்துட்டேன், b இப்படி ஆகிடுது. ஓகே, ஏ வந்து இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஏவும் பியும். இப்போ y(x) = y(x) = ae·-x ப்ளஸ் be·+x. இங்கே வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா y(x) = ஏ வந்து 1 / e·-1 −e·+1, இங்கே வந்து ஏ, இங்கே e·-x அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் பி இதோ இருக்கு பாருங்கள், ப்ளஸ் 1 / e·1 −e·-1 · e·x. ஸோ இந்த இடத்துல பி கொடுத்துருக்கேன், இங்கே ஏ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஒரு மைனஸ் காமன் அவுட் பண்ணிவிட்டு y(x) = அது மேலே கொடுத்துட்றேன். ஸோ −e·-x / இங்கே டேர்ம்ஸ் இடம் மாறிக்கும் இல்லையா, e·1 - e·-1, மைனஸ் காமன் அவுட் பண்ணுறேன், நியூமரேட்டர் கொடுத்துட்றேன். ப்ளஸ் இங்கே வந்து e·x / e·+1 −e·-1, இப்படி எழுதிடுறேன். பேஸ் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், e·1 - e·-1, இன்னும் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் எழுதிக்கலாம், e·x
பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் அங்கே பவரை அங்கே நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா, அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இப்படி வந்து நிற்கும். ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி நிற்குது, ரைட். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் பாருங்கள், சைன் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ. ஓகே, அதே போல் சைன் ஹெச் எக்ஸ் இடத்துல ஒன் கொடுத்தா என்னாகும், இ பவர் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒன் பை டூ. அதே இங்கே ப்ளஸ் வந்தால் காஸ் ஹெச் எக்ஸ், அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் வந்தால் காஸ் ஹெச் ஒன். இப்போ என்ன செய்கிறோம், இந்த சைன் ஹெச் எக்ஸும் சைன் ஹெச் ஒன்னும் டிவைட் பண்ணுங்கள், இந்த டூ டூ கட் ஆகிட்டு அப்படி இந்த டேர்ம் வந்துடும் பாருங்கள், ரைட். இதுதான் அது, அப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வேறு ஒன்றும் இல்லது சைன் ஹெச் எக்ஸு டிவைடட் பை சைன் ஹெச் ஒன். ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த இந்த டேர்ம் கிடச்சிரும். இந்த டேர்ம்னு இந்த சைடுக்கு எல்ஹெச்எஸ் வகுத்தாக வர்றது, அதை டிவைட் பண்ணால் வர்றது. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக ஒய் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னெங்கெலாம் செக் வைக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் மாற்றினாங்கன்னா நமக்கு இந்த சைன் ஹெச்எக்ஸும் காஸ் ஹெச்எக்ஸும் நல்லா தெரியணும். ஸோ சைன் ஹெச்எக்ஸு சொல்கிறேன் பாருங்கள், சைன் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு பை டூ இல்லைங்களா. அதே போல் காஸ் ஹெச்எக்ஸு இதையும் கேட்பாங்க, இ பவர் எக்ஸு இங்கே ப்ளஸ் வந்துடும் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், அப்போ டேன் ஹெச்எக்ஸ் அந்த மாதிரியும் வரலாம். இங்கே அப்படியே ஒன் கொடுத்துட்டா எங்கெலாம் ஒன் வந்துடும், எக்ஸுக்கு ஒன் கொடுத்தா எங்கெலாம் ஒன் வந்துடும். அப்போ சைன் ஹெச் ஒன் என்ன வரும், சைன் ஹெச் ஒன் இ பவர் ஒன்று மைனஸ் இ பவர் மைனஸ் ஒன்று பை டூ. காஸ் ஹெச் ஒன் என்ன வரும், இங்கே ஜஸ்ட் எக்ஸுக்கு ஒன்று இ பவர் ஒன்று ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒன்று பை டூ. ஓகே, இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும். எது வேணாலும் அவங்க வந்து கொடுத்து நம்மளை செக் வைப்பாங்க. சரி, இந்த ஆப்ஷன் முதல்ல இருக்கா அதை காட்டுங்க சார். இதோ எங்கே இருப்பாருங்க, சைன் ஹெச்எக்ஸு பை சைன் ஹெச் ஒன் ஆப்ஷன் ஏங்க, மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரீமல் கேட்குறாங்க வித் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஜஸ்ட் கேபிட்டல் எஃப் எடுக்கிறேன், ஆயிலர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே கொண்டு வந்தால் இங்கே தாங்க உங்களுக்கு செக் வைக்கும். இங்கே கிடைக்கிறது இல்லையே ஓடி, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, எது வேணாலும் இங்கே வந்து உங்களை செக் வைக்கும். ஸோ அது சம்மந்தமாக நிறைய ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் சார். ஓடி பிடி கொடுங்கன்னு கேளுங்களேன், மொத்தத்தையும் அனுப்பி விட்ருவாங்க, உட்காந்து எல்லா டைப்பும் பார்த்துருங்க. இதுதாங்க விஷயம். இதில் நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் சொல்யூஷன் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டு சொல்யூஷன்ஸ் எடுப்போம். சொல்யூஷன்ஸ் டிஸ்டிங்க்டாக இருக்குது, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குது, வேறு வேறையாக இருக்குன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ மொத்தம் மூணு சொல்லியிருக்கேன், ஏ இ பவர் லேம்டா ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் லேம்டா டூ எக்ஸ். இது வந்து டிஸ்டிங்க்டாக இருந்தால் சேமாக இருக்குது சார், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் லேம்டா எக்ஸ். இது ஒரு டைப்பு, வேறு வேறையாக வந்தால் இது ஒரே மாதிரி வந்தால், இப்போ சப்போஸ் இதுவும் மைனஸ் ஒன் இதுவும் மைனஸ் ஒன் இது ஒன்று இதுவும் சேம் ஆன்சர் லேம்டா ஒன் லேம்டா டூ வந்தால் இந்த ஃபார்முலா சிஎஃப். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகே சார், இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்திருக்கு அப்படின்னா இது இதுதான் சிஎஃப். ஸோ இந்த டைப்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை, அதுக்காக தான் பர்டிகுலர் இன்டெகிரல் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ரைட் ஹேண்ட் சைட் ஜீரோ ஆகிடுச்சு, அதனால் தப்பிச்சோம். இல்லைனா பர்டிகுலர் இன்டெகிரல் பிஐ நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது நம்ம ஞாபகம் இருக்குங்களா, பிஐ ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஆஃப் டி இன்ட்டு இந்த இங்கே சைடு ஆர்ஹெச்எஸ்ன்னா இருக்கோ அது இங்கே இங்கே நம்ம எழுதிக்குவோம் இல்லையா. சம் கியூ ஏதோ ஒன்று அங்கே வர்றதை போட்டு இதுக்கப்புறம் இதை அப்ரோச் பண்ணுவோம். இதில் நிறைய டைப் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது இல்லையா, அதையும் மறந்துடக்கூடாது. இங்கே ஜீரோ வந்ததுனால முடிஞ்சுது. ஆனால் ஜென்ரல் சொல்யூஷன் ஜிஎஸ் என்னென்னா, ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. பிஐ வந்து இங்கே ஜீரோ ஆகிடுச்சு, அதை விட்டுட்டேன், சிஎஃப் மட்டும் எழுதிக்கிட்டேன். இந்த இது ஓகே, சிஎஃப்ல இங்கே லேம்டா ஒன் லேம்டா டூ, இங்கே வேறு ஆன்சர் தான் லேம்டா ஒன் லேம்டா டூ நாம் எடுக்கிறதான், எடுத்துகிட்டு இப்படி எழுதிக்கலாம். இதில் இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் போட போட எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்குது, இதை போட்டால் எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்குது. இதில் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், பி வேல்யூ மைனஸ் ஏன்னு போட்டால் இங்கே எனக்கு ஏ இப்படி கிடைக்குது. இப்போ இதிலேருந்து அப்படியே பி நான் கண்டுபிடிச்சிடுறேன், ஏன்னா பி ஈக்குவல் மைனஸ் ஏன்னு முதல்ல கிடச்சிருக்குல்ல, இதில் போட்டு பி கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ இதில் கொண்டு வந்து அப்படியே ஏவையும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன்,
பேஸ் ஒரே மாதிரியே வரணுன்றதுனால இதுலேருந்து ஒரு மைனஸ் காமன் அவுட் பண்ணி மேலே கொடுத்துட்றேன். பேஸ் ஒரே மாதிரி ஆகிடும், ரெண்டு பேஸ்க்கு ஒன்று எடுத்துகிட்டு இந்த நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஃபஸ்ட்டு, மைனஸாக இருக்கிறது பின்னாடி எழுதிடும். இது என்னன்னா சைன் ஹெச்எக்ஸ் பை சைன் ஹெச் ஒன் தான். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் வர்றது தான் இது. ஓகே, இந்த பேஸ் டூ கட் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஸ்டடி மெட்டீரியலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும், சும்மா வீடியோ பார்த்துட்டு விட்டால் போட முடியாது. ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா, எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அதுதான் அதில் ஹைலைட்டு. இந்த கொஞ்சம் பேஜ் தான் இது. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் பார்ட் ஒன்னு சொல்லணும், பார்ட் டூ போயிட்டு வேகமாக எழுதிட்டுருக்கு. இதெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இருக்கும். ரைட், இப்போ ப்ரீவியஸ் இயரில் இது கேட்டிருக்காங்க பாருங்க, இதுதாங்க இதில் ஹைலைட்டு. ஓகே, இந்த மெட்டீரியலில் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் சொல்யூஷன் புக்லெட்லாம் கேட்குறீங்கன்ட்டு ஸ்டூடெண்ட் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து நான் கொடுக்கணும், சும்மா வந்து எதாவது வாங்கி படிங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போது நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் டச்சு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கணும். டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, காஸ்ட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் நான் ஸ்டூடெண்ட்டை பேசணும்னு ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சிடுறீங்க. அப்புறம் ஏன் தப்பிக்கிறீங்கன்னு போது கொஸ்டின்ஸ் கேட்குறேன். கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்டில் டெப்த்தாக இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று ரெண்டு கேள்வி கேட்கணும் இல்லையா. நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு நான் முடிவு பண்ணிடுவேன் உங்களுக்கு எது தேவைன்னு. அதுக்காக மட்டும்தான் கேள்வி கேட்குறேன், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்டு பேசுங்க தயவுசெய்து. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறீங்க, ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் அந்த லெவல் தெரிஞ்சுப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணுங்கன்னு நான் கைட் பண்ணுவேன். அதை யூஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது. அதை புரிஞ்சிக்கிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு பயந்துட்டு பேரண்ட்ஸ் ஐயோ நான் இல்லை சாமி என்ன அப்படிங்கன்னு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க கொஸ்டின் கேட்கும்போது. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா பேரண்ட் பேசும்போது ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட டவுட் கண்டுபிடிக்க முடியல அவங்கள. அவங்க எங்கே மடக்கிறேன்னா அவங்கள கொஸ்டின் கேட்குறேன், டோபாலஜினா என்னன்னு கேட்கும்போது ஃபோனை கொடுத்துட்டு ஓடிடுறாங்க, டக்குன்னு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட் பேசுங்க. என்ன இப்போது எப்பயுமே நமக்கு தெரியலன்னு நம்ம வருத்தப்படவே கூடாது, தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் பாருங்கள், அப்போ தான் வருத்தப்படணும். தெரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணணும், தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு தான், ஆனால் முயற்சி செய்யணும் தெரிஞ்சிக்க, அதுதான் நல்லது. ஓகே சார், நான் இன்னும் படிக்கவே இல்லை, இனிமேல் தான் படிக்கணும்னு போராடணும், தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், அதுதான் குட்டு. ஓகேவா, இன்னொன்று எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒதுங்கி போகிறது அது தவறு இல்லையா. குறிப்பாக மேக்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது, அந்த மனிதனுடைய ஹைக்யூ லெவலு, அந்த சிந்திக்கும் திறன், அந்த கெஸ் பண்ணுறதே வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக கெஸ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உலகம் பூரா மேக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சவங்க இருந்தாலும் எப்படி இருக்கும் அந்த சொசைட்டி, யோசிப்பாருங்க. அதுக்காக தான் மேக்ஸ் படிக்க சொல்லணும். மேக்ஸில் வந்து படிச்சுட்டு என்னவாகிறது, அது இது தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மேக்ஸுன்றது உலகத்தை காப்பாற்றுறது, அதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் மேக்ஸ் படித்து வேஸ்ட். அந்தளவுக்கு உங்களுக்கு ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும், நல்ல சிந்திக்கும் திறனை கொடுக்கும். இந்த திறன்மையெல்லாம் சொசைட்டியை நல்லா வழி நடத்தும், ஒரு தவறான பாதைக்கு நம்ம போகவே மாட்டோம் அந்த அளவுக்கு நம்மளை, அதாவது தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் முதல்ல, அங்கேயே நிறைய வந்து அடிபட்டுரும் இல்லையா. ஸோ சொசைட்டி வந்து இந்த பாசிட்டிவ் டைரெக்ஷனுக்கு ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு நாலு பேர் மேக்ஸ் படித்தா போதாது, இருக்கிற மொத்த பேரும் மேக்ஸ்ன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அது வேறு லெவலான சொசைட்டியாக இருக்கும். அது ஒன்றுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு வரோம், யூடியூப் வீடியோஸ் கொடுத்து மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். சரிங்க சார், இந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் நான் ஏன் படிக்கணும், எங்கே யூஸ் ஆக போதா அது. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் யூஸஸ் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளோ இருக்குங்க. நம்ம அதெல்லாம் இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிடும், அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணான்ட்டு தேவையில்லாமல் அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு ப்ராப்ளமாக போட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றும் எதுக்கு படிக்கணும் தெரிஞ்சு தெரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது அதுதான், தயவுசெய்து சப்ஜெக்டை புரிஞ்சிட்டு போங்க. ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மெல்ல போய் அச்சீவ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் டெப்த்தாக நல்லா சப்ஜெக்ட் தெரியாமல் மட்டும் போயிடக்கூடாது சரிங்களா. நல்லா தெரிஞ்சிட்டு போகிறோம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.